நம்மள் பார்ட்டி ஆல் இண்டியா பார்ட்டி ரைட்டு. ஆல் இண்டியா பார்ட்டி நம்மள் வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட தலைவர், இல்லை இல்லை இந்த தமிழ்நாட்டோட பார்ட்டியோட லீடர் அப்படின்றது வந்து விஜயகுமார். சாரி விஜயகுமார் இல்லை ஜெயக்குமார், விஜயகுமாரா ஜெயக்குமாராலே தெரியல. இதில் தலைவரை போட்டுட்டு நீங்கள் வேறு அங்கேருந்து மதுரை நீ தலைவராக வேறு வந்துட்டீங்க, என்ன ஆக்கக்கட்ட கூவக்கட்ட அதுன்னு சொல்கிறது இந்த கும்பல் அப்படின்றதே வந்து நம்ம சொல்ல முடியல. இதுங்க எல்லாம் சேர்ந்துருதுங்க, டேய் அப்பயே உஷாராக இருக்கணும்டா சோனமுத்தா அப்படின்ற மாதிரி இந்த கும்பலை பார்க்கும் போது தெரியுது. எப்படி பாருங்க, தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற ஒரு கட்சியை ஓய்க்கிறதுக்காக எத்தனை பேர் சேர்ந்துருக்குறாங்க பாருங்க. நாங்கள் 40 தொகுதியிலுமே வந்து நிற்கிறோம், 40 தொகுதியில் 10 தொகுதியில் வந்துட்டு எங்களுக்கு வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது. என்ன நிர்ணயிக்கப்பட்டது, உங்கள் அப்பா வீட்டு சொத்தாடா, ஏடா எழுதி வச்சுருக்காங்களா உங்களுக்கு? காலம் கடந்து வாழும் தமிழை வாழ்த்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது அதிகாரம், உங்கள் குரல் உங்களுக்காக. இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா, பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை அப்படின்றது வந்து பயங்கரமாக இருந்தது. இது வந்து சீரியஸாக இருக்கும்னு பார்த்தா இது இந்தளவுக்கு காமெடியாக இருக்கும்னு நானே நினச்சி பார்க்கலங்க. இது யார் தெரியுமா, நம்ம நாம் தமிழர் கட்சியோட சின்னத்தை ஆட்டையே போட்ட கும்பல் இருக்கு பாருங்கள். இது வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்தது அப்படின்றதோட இவனுக்கு ஆட்டையே போட்டாங்க அப்படின்றத தான் சொல்லணும். ஏன்னா இது எப்படி சொல்கிறது, ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து பட்டா போட்டு வச்சுருக்கதை வந்துட்டு பொசுக்குன்னு ஆள் இல்லாத நேரம் தூக்கி வச்சுக்கிட்டு இதை நான் தான் முதல்ல பார்த்தேன், இது எனக்கு தான் சொன்னோம் ஆ அப்படின்ற மாதிரி இவனுங்க இந்த சின்னத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இல்லாத வேலையை பண்ணிட்டு அலையிறாங்க அப்படின்றது தான் உச்சகட்டம். இப்போ எதுக்குடா நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பை வந்துட்டு பண்ணுறீங்க அப்படின்னோம்னா, மூத்த தலைவர்கள்லாம் வந்து இருந்து இந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றத வந்து வெளிப்படையாக பேசுகிறதுக்காக வந்திருக்காங்களாம். சரி ரைட்டு, யாருமா அந்த இது மகளிர் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க தான் வந்துட்டு அன்னபூர்ணா ரெட்டி அப்படின்னாங்க. என்னம்மா ரெட்டி மேடம் சொல்லுங்க அப்படின்னோம்னா, நம்மள் பார்ட்டி ஆல் இண்டியா பார்ட்டி ரைட்டு, ஆல் இண்டியா பார்ட்டி நம்மள் வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட தலைவர், இல்லை இல்லை இந்த தமிழ்நாட்டோட பார்ட்டியோட லீடர் அப்படின்றது வந்து விஜயகுமார். சாரி விஜயகுமார் இல்லை ஜெயக்குமார், விஜயகுமாரா ஜெயக்குமாராலே தெரியல. இதில் தலைவரை போட்டுட்டு நீங்கள் வேறு அங்கேருந்து மகளிர் அணி தலைவராக வேறு வந்துட்டீங்க, என்ன ஆக்கக்கட்ட கூவக்கட்ட அதுன்னு சொல்கிறது இந்த கும்பல் அப்படின்றதே வந்து நம்ம சொல்ல முடியல. இன்னொருத்தர் இருக்கோ இருங்கோ நான் பேசுகிறேன், யார் பண்ணினு அப்படின்னு, நான் தான் பார்த்தீங்கன்னா திராவிட தெலுங்கு தேச கட்சியோட தலைவருங்க. ஓ இதை சொல்ல தான் நீ இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தியாப்பா அப்படின்ற மாதிரி தான் அந்தால பார்த்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. சரி மேடம், நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு கர்நாடகாவில் வந்து தண்ணி வாங்கி கொடுப்பீங்களா? ஐயோ நம்ம பார்ட்டி பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நாங்கள் ஆந்திர பிரதேஷ், நாங்கள் வந்து இந்த கர்நாடகாவெல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் மாநாடு வந்து அப்படின்னா நம்ம கேட்கணும். ஆனால் அங்கேருந்து மேடம் மேடம் நம்ம ஆல் இண்டியா பார்ட்டி, அதனால தான் நம்மளை கேட்குறாங்க. இல்லை நாங்கள் கட்டாயமாக இது பண்ணோம். ஏண்டா எவனுக்குமே வந்து இந்த இப்போ ஆல் இண்டியா பார்ட்டி ஆல் இண்டியா பார்ட்டினே வாயில் சொல்லுது, அதை கூட எவனுக்குமே தமிழில் உச்சரிக்க தெரில அப்படின்னா, அனைத்து இந்திய தேசிய கட்சி அப்படின்றதே வாயில் வரல, பூலா ஆல் இண்டியா பார்ட்டி ஆல் இண்டியா பார்ட்டி யாரா உங்களுக்கு பார்ட்டி, ஏன்டா இப்படி பண்ணி தொலைறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த கும்பல் எந்த கும்பல் அப்படின்னோம்னா, கீழே அப்படியே திராவிட தெலுங்கு தேச கட்சி அப்படின்னாங்க. ஆ ரைட்டு, அவங்க வந்திருக்கிறாங்க ஒரு காரில் ப்ரெஸ் மீட்டுக்கு, அந்த காரை பார்த்தா அதுக்குள்ளே வச்சாச்சு, சின்னலாம் வச்சாச்சு, வச்சு அவங்க கூட்டணி வச்சு கீழே வந்துட்டு அதை அவங்கள போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கிய பாரதிய ஜனதா கட்சியோட இது போட்டு வச்சுருக்காங்க. சரி ரைட்டு, அப்படியே கொஞ்சம் மேலே டில்ட்டு பண்ணி தூக்கணும் அப்படின்னோம்னா, மேலே பார்த்தோம்னா கலைஞர் அறிவாலயம்னா என்னமோ போட்டு வச்சுருக்காங்க. ரைட்டு, ஓ திராவிடம்னா இதுங்க எல்லாம் சேர்ந்துருதுங்க, டேய் அப்பயே உஷாராக இருக்கணும்டா சோனமுத்தா அப்படின்ற மாதிரி இந்த கும்பலை பார்க்கும் போது தெரியுது. எப்படி பாருங்கள், தமிழ்நாட்டில் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிற ஒரு கட்சியை ஓய்க்கிறதுக்காக எத்தனை பேர் சேர்ந்துருக்குறானுங்க பாருங்க. அப்போ இது என்ன சொல்கிற மாப்பிள்ள ஒன்று கூட ஒன்று கூட்டிட்டானுங்கடா அப்படின்ற மாதிரி தான். அப்போ ஒரு
தேசியம், இந்த தமிழ் தேசியம் அப்படின்றத எதிர்க்கிறதுக்காக எவனையும் கூட்டணி சேர்த்து அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு கேவலமான அரசியல் அப்படின்றது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது பச்சையாகவே தெரியுது. இப்போ நம்ம அண்ணன் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அவர் சொன்னால் அப்படில அண்ணே இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அவர் அந்த கட்சிக்கான இதுவை சின்னத்தை அவர் எழுதி கொடுத்து அவர் காப்பாற்றிருக்கணும். இதை பண்ணாத போது இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இருக்குன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? சரி ரைட்டு, பண்ணலை, பெரும் வெள்ளத்தில் சென்னை இருந்தது, அதனால் அந்த வேலையெல்லாம் அவங்க இருந்துட்டாங்க. ஏன்னா அதை வாங்கி கொடுக்குறதுல என்னடா பிரச்சனை? அந்தளவுக்கு பெரிய நீங்கள் யோக்கியவானுங்களா அப்படின்னும் போது தான் நம்மளுக்கு கடுப்புன்னு உச்சமாகவே ஆகுது. இது இந்த கட்சி நாலு தேர்தலாக வந்து மூணு தேர்தலாக வந்துட்டு இந்த சின்னத்தை வச்சு தான் அவங்க வந்துட்டு தேர்தலில் நின்றுருக்காங்க. அப்போ இத்தனை சதவீத ஓட்டு வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறது. நேற்று முளைச்ச காளானுக்கு உட்காந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா வெறுப்பு ஆகுமா? அப்போ ஆகாதா? அப்போ உங்களோட நோக்கம் என்ன? இந்த தமிழ் தேசியம் வந்து வளர்ந்துருச்சு அப்படின்னோம்னா தமிழ்நாட்டில் நம்ம இந்த கனிம கொள்ளையெல்லாம் வந்து அடிக்க முடியாது, தமிழ் மக்களை ஏமாற்றி எல்லாத்தையும் சுரண்டி திங்க முடியாது அப்படின்றதுக்கு எவேவனை பக்கத்து மாநிலத்தில் உள்ளவனெலாம் சேர்த்து வச்சு நம்மளை ஓய்க்கிறதுக்கு எப்படிலாம் பார்க்குறாங்க? இதுக்கெல்லாம் அசர்றது நாம் தமிழர் கட்சியும் இல்லை, நாம் தமிழர் தம்பிகளும் இல்லை. இந்த தம்பிங்க எல்லாரையும் வளர்த்து விட்டு அண்ணன் சீமான் அவர்களும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. எத்தனை இதுகள் வந்தாலும் புலிகள் எதிர்த்து நிற்கும் அப்படின்றதுல கொள்கையாக வந்து சிறப்பாக போயிட்டு இருக்கு. அதனால் நாம் தமிழர் கட்சியை ஓய்க்கணும்னு நினைக்கிறவன் பூரா அவன் தாண்டா கடைசியில் ஓச்சு போவீங்க. அதனால் இது வந்து அண்ணன் சொல்கிற மாதிரி வந்துட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கத்தியை தூக்குனாப்புல வந்துட்டு மடிஞ்சு உங்ககிட்ட போகிறப்பல நாங்கள் எல்லாம் பிரபாகரன் அவர்களோட பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சீமானோட தம்பிகள். அப்போ சீமான் தம்பிகள் எக்காரணத்துக்கொண்டும் எதுக்கும் அஞ்சு விலகுவதும் இல்லை, அஞ்சு போவதும் இல்லை. அதனால் தயவு செஞ்சு இந்த இதெல்லாம் நீங்கள் ஏற கட்டணும் அப்படின்னா. இப்போ இந்த ஃபன் கண்டென்ட்டுக்கு வரும். இந்த ஃபன் கண்டென்ட்டில் அவர் என்ன அப்படின்னம்னா அவர் வந்து தேசிய தலைவராக இது தமிழ்நாட்டோட மாநில தலைவராக போட்டிருக்கா. எப்போ கட்சி ஆரம்பித்து எத்தனை நாள் பாச்சு அப்படின்னு கேட்டோம்னா கட்சி ஆரம்பித்து மூணு மாதம் ஆச்சு, சின்ன வாங்கி ரெண்டு மாதம் ஆச்சு அப்படின்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுது. அப்போ இந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்த கட்சி வந்துட்டு இவர் பேசுகிற பச்சை போகிறோம், நாங்கள் 40 தொகுதியிலையுமே வந்து நிற்கிறோம், 40 தொகுதியில் 10 தொகுதியில் வந்துட்டு எங்களுக்கு வெற்றி நிர்ணயிக்கப்பட்டது. என்ன நிர்ணயிக்கப்பட்டது? உங்கள் அப்பா என்று சொத்தாடா, ஏடா எழுதி வச்சுருக்காங்களா உங்களுக்கு இந்த தொகுதிகளில் இந்த ஐக்கிய பாரதிய ஜனதா கூட்டணி தான் வந்துட்டு இது பண்ணும் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்களான்றதான் சுத்தமாக புரியல. ஏன்னா மக்களை எந்த அளவுக்கு நீங்கள் கேவலமாக நினைக்கிறீங்க இவர்? சரி நீங்கள் அந்த 10 தொகுதிகளை சொல்லுங்க. திண்டுக்கல், தேனி, அதுக்கப்புறம் தென்சென்னை, அதுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு இது, மொத்தமாக 10 தொகுதின்னப்பெல்லாம் 10 பேர் சொல்லத்தரல, 2, 3, 4 தான் சொன்னதே. அப்போ அந்த எந்தெந்த தொகுதியில் ஜெயிப்பணும், மற்ற தொகுதியெலாம் சும்மா நிற்கிறோம், தம்பி போகும்போது அந்த நாயை ஷூன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் இது சும்மா போனால் போட்டு. அதில் கூட பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இல்லை 3வது இடத்துல, அது எப்படி மாப்பிள கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இப்படி வெக்கங்கட்ட செயலாக பண்ணுற அப்படின்னு தான் நம்ம அந்த ஜெயக்குமாரை பற்றி கேட்கணும். ஏன்னா ஒரு காங்கிரஸில் இருந்திருக்காப்புல, அதுக்கப்புறம் ஒரு கட்சி சங்கத்தில் இருந்திருக்காப்புல, ஆனால் இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு தாட் எப்படி தான் இருக்கும்? வந்தாப்புல 10 சீட்டு உடனே பாராளுமன்றத்துக்கு பையன் தூக்கி வச்சுட்டு வாங்க போலாம் தம்பி நம்ம வெற்றி ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. ஏன்னா இங்கே ஒவ்வொருத்தர் கட்சியை வச்சுக்கிட்டு படுற பாடு என்ன? ஐயா 2 ராஜ்யசபா சீட்டு, எனக்கு ஒரு 2 சீட்டு இந்த பாராளுமன்ற தொகுதியில் நிற்கிறது கொடுங்க அப்படி தர்மம் எடுத்துட்டாலாம். இவருங்க வருவாங்களாம், 40 சீட்டு நிற்பாங்களாம், 10 சீட்டு ஜெயிப்பாங்களாம், உடனே நேராக பைய தூக்கிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு ஐயா மோடி அவர்களே வணக்கம் அப்படின்னு பேசுவாங்களாம். ஏன்னா இதெல்லாம் என்ன, இதெல்லாம் நம்புகிற மாதிரி எங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? அப்படியே கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு வருது. இந்த அளவுக்கு ஒரு ஃபன்னான கண்டன்னா நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அம்மாவை கேள்வி கேட்டோம் அப்படின்னம்னா எங்களோட இது விவசாயி இது பாட்டியில் இருந்து எல்லாமே நாங்கள் அவங்களுக்காக தான் செய்வோம். இது என்னடா பாம்பே ஹீரோயின் மாதிரி பேசிகிட்டு இருக்காது, ஓரமாக உட்கார வைங்கடா அப்படின்றோம். இவனை கேள்வி கேட்டால் அவன் பதறான், அவனை கேள்வி கேட்டால் இவனை பதறான், எல்லாருமே பதறான். இதில் வேற சீமான் வந்து இப்போ எத்தனை தொகுதியை ஜெயிச்சுக்கிறாரு? ஏய் நீ கட்சி ஆரம்பித்து வந்துட்டு எங்கள் அண்ணன் அது என்ன சொல்கிறது, எங்கள் அண்ணன் கட்சி ஆரம்பித்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2009 ஆரம்பிக்கிறாரு, 2009 இன்றைக்கி பயணம் பண்ணி வந்து கிட்டத்தட்ட 14 வருஷம் கிட்ட ஆகப்போகுது, 15 வருஷம் ஆகப்போகுது. அப்போ இந்த அளவுக்கு கட்சியில் ஒரு உறுப்பினர்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி 30 லட்சத்துக்கிட்ட வாக்காளர்கள், 33 லட்சம் வாக்காளர்களை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உங்களது 30 பேர் கூட இல்லை, நீங்கள் பேசுகிற பேச்சு கொஞ்சமாக நல்லா இருக்குதா? அவங்களோட எக்ஸ்தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா
23 பேரை 24 பேர் தான் ஃபாலோவர்ஸாக இருக்கானுங்களா. நீங்கள் முதல்ல துட்டை கொடுத்து ஃபாலோவர்ஸ் இருக்கிறனாலும் உங்கள் வீட்டில் உள்ள உறுப்பினர்கிட்ட சொல்லியாவது எல்லாரையும் அந்த எக்ஸ்பல்கத்தில் போயிட்டு தட்டி ஃபாலோ பண்ணி வைங்கடா முதல்ல. அந்த ஃபாலோ பண்ணுறதுக்கே வக்கத்தை கும்பலாக உட்காந்துக்கிட்டு இவர் 40 சீட்டு நிற்க வைக்கிறாரோ, 40 சீட்டு நிற்க வச்சு 10 சீட்டு ஜெயிச்சுக்கிட்டு உடனே பைய தூக்கிட்டு டெல்லிக்கு கிளம்புறாப்பிலையா. ஏய் உருட்டு உருட்டு, நீ என்னன்னாலும் உருட்டு அப்படின்னு பிரதீப் சொல்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஹூ, காதலெல்லாம் கிருகிருன்னு ஆகிப்போச்சு. இதில் வேற நாங்கள் வந்துட்டு என்னடா நீங்கள் இன்னொரு இடத்துல என்னடா சின்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, அங்கே கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கோம், இங்கே லைட்ரு வாங்கியிருக்கோம், ஏன்னா அங்கெல்லாம் வாங்கினோம், இதை மட்டும் ஏன்டா கேட்டு வாங்கினீங்க, உங்களுக்கு வந்து அது தேர்தல் ஆணையமாக கொடுத்துதா? இல்லை தேர்தல் ஆணையம் தான் கொடுத்துது, ஆனால் நாங்களாக தான் கேட்டோம். டேய், தேர்தல் ஆணையம் கொடுத்துதா இல்லை நீங்கள் இந்த வாழைப்பழ கதை மாதிரி தான், கடைக்கார எத்தனை கொடுத்தான், 2 கொடுத்தான். அந்த கதையில் நம்மள்ட்ட உட்காந்து கேஸ் ஸ்டவ்வையும் கேஸ் லைட்டுன்னு சொல்லிக்கிட்டு கரும்பு விவசாய கதையும் சொல்கிறான். அப்போ எந்த அளவுக்கு நம்மளை முட்டாள ஆக்கிறதுக்கு இந்த திராவிட கும்பல் ஒன்று சேர்ந்து நாம் தமிழை ஒழிக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி தான், ஏடா நாங்கள் சின்னத்தை வச்சு ஓட்டு கேட்டு அரசியல் பண்ணுறவங்க கிடையாதுரா, எங்களோட கொள்கைகளையும் எண்ணங்களையும் வச்சு வந்து நாங்கள் ஓட்டு கேட்குறவங்க, ஆனால் அதுக்கான புரிதல் இருக்கிறவங்க ஓட்டு போட்டுருவோம் அப்படின்றதா. ஏன்னா அன்னைக்கு இருந்து அந்த பழைய காலத்து வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா என்ன எதுன்னு தெரியாது, ஐயா எம்ஜிஆர் ரெட்டையில கட்டினாப்புல ரெட்டையில பார்த்தாப்புல குத்து அப்படின்வாங்க. அதே மாதிரி நம்ம ஐயா கலைஞர் இருக்காருல்ல, அவர் உதயசூரியன் உதயசூரியன் எங்கே தெரியுது குத்து அப்படின்ற மாதிரி யார் நிற்கிறா நல்லவனா கெட்டவனா இந்த எந்த புரிதலும் இருக்காது. அவங்களோட விசுவாசம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள், கலைஞர் கருணாநிதி அவர்கள், இந்த எண்ணத்தில் உள்ளவங்க தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இந்த கொள்கை மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும், வேறு யாரை நிற்க, அவர் ஐயா நிற்க வச்சுருந்தாருன்னா அந்த கட்சியிலேருந்து நல்லவங்க தான் நிற்குவாங்க. இவங்களோட எண்ணங்கள் இன்றைக்குள்ள அப்டேட்டில் இந்த திட்டுப்பயல்களோட விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, அதனால் அவங்க அப்படி இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் சிங்கக்குட்டிகள் புலிக்குட்டிகள் சிறுத்தை குட்டிகள்லாம் அப்படி கிடையாது. அதுங்களுக்கு யாரை நிற்க வைக்கிறாங்க, அவங்கள எப்படி அண்ணன் நிற்க வச்சுருக்காரு, அவங்க எந்த பொசிஷன்லேருந்து இந்த எலெக்ஷனுக்கு வந்திருக்கிறாங்க, இந்த தேர்தல் நிற்க போகிறாங்க, அவங்களோட கொள்கைகள் என்ன, கட்சியோட சித்தாந்தங்கள் என்ன, தமிழ் தேசியத்தோட முக்கியத்துவம் என்ன, அண்ணன் சீமான் யார் அப்படின்னு தெரிஞ்சு தான் ஒவ்வொரு தம்பிகளும் வழி நடத்தி பின்னாடி போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த தம்பிகள் எந்த அளவுக்கு சிந்தித்து அந்த கட்சி பின்னாடி போயிட்டுருப்பாங்க, சின்னத்தை பார்த்து ஐயோ இது அப்படின்னு குத்துற ஆள் கிடையாது. ஒவ்வொருத்தரோட கேண்டிடேட்டோட பேர் கூட கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் நிற்கிறான்றது முதல்ல வந்து தெரியும். ஆனால் இந்த திராவிட கும்பலில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கட்சியோட ஆதரவாலாம் கேட்டிங்கன்னா யார் நிற்க வைக்கிறாரோ, எங்கள் தலைவர் நிற்க வைக்கிறாரப்போ நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு புரிதல் இல்லாதவங்க எப்படி நாம் தமிழர் கட்சியில் எல்லாருமே புரிதலோடு இருக்கிறவங்க எப்படி? அப்போ அண்ணன் சொல்லும் போது அந்த பேரை பார்த்து அந்த இடத்துல அந்த ஆளுக்கு வந்துட்டு ஓட்டு போடுறது அப்படின்றது தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்க தம்பிகளோட வேலை. அந்த கட்சியை அவ்வளோ சீக்கிரமாக யாரும் வீழ்த்திட முடியாது அப்படின்றத சொல்லிட்டு அதோட தீர்ப்பும் வரப்போகுது. அந்த தீர்ப்பு வரும்போது என்ன ஏது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி அடுத்த தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். எல்லாரும் மறக்காமல் கேட்டை செய்திகளை ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட பேர் ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.